ஒரு இருபத்தோராம் நூற்றாண்டில் சமூகத்தில் எல்லாமே ஒரு தீர்ந்துடுச்சு சமூகத்தில் வந்து பற்றி எறிகிற பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று இல்லை ஏறத்தாழ ஒரு சமத்துவத்தை இந்த சமுதாயம் எட்டிடுச்சு அப்படின்னு பார்க்குற ஒரு பார்வை இருக்கிற நேரத்துல அப்படி இந்த உலகத்தில் அவசியம் ஐயோ இது யார் சொன்னது உங்களுக்கு சமத்துவமே கிடையாது இது ஈக்குவலிட்டி இல்லாத ஒரு நாடு ஈக்குவலிட்டி இல்லாத ஒரு இடம் நிச்சயமா வந்து அந்த சமத்துவம் என்பதே இது வந்து உளவியல் சிக்கல் தான் நம்ம வந்து கண்ணில் வந்து பார்க்குற வியூ வேற ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு வேற எல்லாருமே சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் பிரிவினைவாதிகளாக தான் இருக்கிறோம் உணர்ச்சி வசப்பட்ட ஆட்களாக தான் இருக்கிறோம் உங்களை உணர்ச்சி வசப்படுறதுக்கு எனக்கு ஒரு சொல் போதும் ஏதோ ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஏதோ ஒரு மத சித்தாந்தின் அடிப்படையில் சாதி சித்தாந்தின் அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்ட ஆட்களாக இருக்கிறப்ப அந்த உணர்ச்சியை எனக்கு கில்லறதுக்கு ஒரு சொல் போதும் அந்த ஒரு சொல் வந்து உங்களை கொள்கிற அளவுக்கு இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு அது மாறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது பணம் வசதி படைத்தவர்கள் மத்தியில் இந்த சாதி வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறான் புலம்பெயர் தமிழர்கள் எங்கே போனாலும் தன்னுடைய சாதியை கூட கொண்டு போகிறாங்க இதுதான் ரொம்ப மோசமான ஒரு இது நிலம் அதாவது அவ்வளவு வழிகள் போர் எல்லாத்தையும் மீறி போயிட்டு போனால் கூட வந்து இந்த சாதியிலேருந்து இந்த சாதியில் தான் பொண்ணு எடுப்பேன் இதுதான் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குது இல்லை இதை விட வந்து ஒரு மோசமான நிகழ்வு இந்த தமிழ் சமூகத்துக்கு இது எப்போ போகும்னு எனக்கு தெரியல நான் தமிழன் தான் நான் நான் தமிழ் தான் என்னுடைய தமிழ் உணர்வு வந்து அவ்வளோ பெரிய என் மகி என் பொண்ணு பேர் மகிணிலிருந்து எனக்கு வந்து தமிழ் உணர்வு என் பேரு கூட பி இன்ஷியல் போட்டு யாரும் சொல்லக்கூடாதுன்னு தான் பாரஞ்சித்து நான் போட்டு வச்சிருக்கேன் அவ்வளவு தமிழ் உணவு அவ்வளோ தமிழ் வரி எனக்கு இருக்கு ஆனால் நான் வந்து சாதியில் வந்து தாழ்ந்தோன்ற ஒரு இது இருக்குல்ல அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அந்த ஈக்குவலிட்டிக்கு தான் நான் போராடிட்டுருக்கேன்